ஹலோ எரிவன் இது வார்த்தைகா மெயின்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்தியன் ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எக்ஸாம் டேட் தான் பார்க்க போகிறோம் போஸ்ட் நேம் ஸ்டேஷன் மாஸ்டர் யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் ரயில்வே கண்டெக்ட் அதுக்கு அண்டர் த கண்ட்ரோல் தான் வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே ஸோ வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே தான் கண்டக்ட் பண்ணுறாங்க இந்தியன் ரயில்வே பேஸ் பண்ணி எக்ஸாம் மோடு ஆன்லைன் சேல்ரி சிக்ஸ்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருக்காங்க அஃபீஷியல் வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா டபிள்யூசிஆர் இண்டியன் ரயில்வேஸ் டாட் ஜிஓவி டாட் இன் வேகன்சி முப்பத்தி எட்டு போஸ்ட் சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் டேட் வந்துட்டு ஜூன் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லேயே அஃபீசியல் வெப்சைட் ஓப்பன் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா ஜூலை டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஒன் கிட்டத்தட்ட இன்னும் ஃபைவ் ஆர் சிக்ஸ் டேஸ்க்குள்ளே ரஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணுற மாதிரி சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க பேஸ்கேல் லெவல் சிக்ஸு லெவல் சி லெவல் சிக்ஸ் பேஸ் ஸ்கேல் படி தான் சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரூபீஸ் சேல்ரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டெப்ஸ் டு அப்ளை எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டபிள்யூசிஆர் இந்தியன் ரயில்வேஸ் டாட் ஜிஓவி டாட் இன் கூகுள் சர்ச்சில் போயிட்டு நீங்கள் க்ளிக் பண்ணாலே நீங்கள் வந்து டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வெப் அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகிடும் அதில் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அதில் ஃபஸ்ட்டில் இருக்கும் டிஜிசிஇ நோட்டிஃபிகேஷன் நம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஓகேங்களா அதில் ரெண்டு நோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் கிளிக் ஹியர் டு லிங்க் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள் அதில் பிஎஃப் நம்பர் இல்லை எம்ப்ளாயி கோடு அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஸோ அந்த இடத்துல உங்களோட லாஸ்ட்டு ஒர்க்கிங் ப்ளேஸில் கொடுத்துருக்க பேஸ்லிப்பில் இருக்க பிஎஃப் நம்பரு இல்லை எம்ப்ளாயி கோடு ஸோ பிஃபோர் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர்ஜிபிஎல் டுவெண்ட்டி அட் ஜிமெயில் டாட் காம் அதுக்கு ஒரு ஃபோட்டோ காப்பி உங்கள் ஃபேஸ் கிளிப்பை லா லே லேட்டஸ்ட்டு ஓகேங்களா அதை ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணிவிட்டு மெயிலுக்கு சென்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அதுலேயும் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தும் ஃபில் பண்ணி தான் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒன்ஸ் அது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதோ இல்லை மொபைல் நம்பர் மெயில் ஐடி ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள் அதில் கொடுத்துருக்க கேபி சைஸ் அளவு அப்டோட் பண்ணுங்கள் ஓகேங்களா தென் ஸ்டேஷன் மாஸ்டர் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜ் லிமிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபார்ட்டி இயர்ஸ் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க ஓபிசி கே கேண்டிடேட்ஸ்க்கு ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸ் எஜுகேஷன் லெவல் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட் ஓகேங்களா இல்லை அதுக்கு ஈக்குவலாக டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் மெயின் ஓகேங்களா நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட பிஎஃப் நம்பர் இல்லை எம்ப்ளாய் கோட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள் இன்னும் கிட்டத்தட்ட ஃபைவ் ஆர் சிக்ஸ் டேஸ் மட்டும்தான் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம அப்ளை பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலில் நீங்கள் இப்போ தான் டைம் பார்க்குறீங்க வீடியோ அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்து வர இந்த மாதிரி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்